You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால இந்த 2023 ஆண்டு இந்த பிப்ரவரி இறுதியான நாட்களிலே நாம் தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டி தயவு பாராட்டி இவ்வளவு தூரமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல காத்தார். இந்த புதிய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலை நிகழ்ச்சியில அநேக ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வசனமும் உங்களோடு கூட பேசும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறவர் ஆண்டவர், வசனத்தை தந்திருக்கிறவர் அவர். அந்த வார்த்தையை நம்ப கூட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பி கிருபைகளை விளங்க பண்ணி தெய்வ விளங்க பண்ணி ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வர். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர். தீமைகள்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துகிறவர். இந்த நாளிலும் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலையில இந்த நாளில் தேவன் தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நம்ம முன்னேறி கடந்து போக போகிறோம். உலகம் முழுவதும் பல சம்பவங்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் தொடங்கின இந்த எழுப்புதல் இப்போது ஐரோப்பிய தேசங்களிலும் யூரோப்பியன் கண்ட்ரிஸிலும் நிறைய காரியங்கள் எழுப்புதலாய் வெளிப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கங்கே ஜனங்கள் கூடி கூடி மனம் திரும்புகிறதையும், யாரும் ஜெபிக்காமலே அவர்கள் அற்புதம் பெறுவதையும், பரிசுத்த ஆவியானவர் அங்கங்கே ஊற்றப்படுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் பூகம்பம் நடக்கிறது, இன்னொரு பக்கம் எழுப்புதல் நடக்கிறது, இன்னொரு பக்கம் யுத்தங்கள் போய்கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு முன்மாதிரியாகவே இயேசு ரொம்ப துல்லியமாய் ரொம்ப அழகாய் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை இந்த காலையில் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:7 வசனத்தை நாம் வாசிப்போமானால் வேதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. By faith, Noah, being divinely warned of things not yet seen, moved with godly fear, prepared an ark, the saving of his household, by which he condemned the world and became heir of the righteousness, which is according to faith. என்பது எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் இந்த நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு அழிவு என்ன என்பதே தெரியாத சாதாரணமாய் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தேவன் ஒரு அழிவு வரப்போகிறது என்று அவர் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா தேவீக பயம் அவருக்குள்ள இருந்தது. தேவன் சொன்னால் நடக்கும் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள இருந்தது. அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்ததுனால அந்த எச்சரிப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதுனால தான் ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த பேழையை அவர் கட்டுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இந்த அழிவு வருவதற்கு 100 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் அவரோடு கூட பேசினதை வேதத்தில் நாம் ஆராய்ந்து அறிய முடிகிறது. அப்படியானால் ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்வதற்கு முன்பதாகவே ஏற்கனவே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். அப்படியானால் தொடர்ந்து நமக்கு அவர் வருகிறார் என்ற எச்சரிப்பு நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதுக்குன்னு எல்லா அறிகுறியும் நம்ம சுத்தி நடக்கிறது. இந்த நோவா விசுவாசத்தினால அவர் காக்கப்பட்டார் என்பதை வேதாகமத்துல ரொம்ப துல்லியமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாட்களிலே இந்த எச்சரிப்பை பெறுகிற நீங்கள் ஜாக்கிரதையாய் உங்கள் நாட்களிலே நீங்கள் மனம் திரும்பினவர்களாய் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் மூலியமா உங்கள் குடும்பங்களிலும் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறார். நோவா தன் மனைவியும் பிள்ளைகள் மருமகள்களோடு கூட பேசுகிறார். எல்லாரும் நோவாவுக்கு செவி கொடுக்கிறாங்க. இந்த நோவா தேவனுக்கு செவி கொடுக்கிறார். மீதி பேர் அவருக்கு செவி கொடுக்கிறார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் நைத்தியாய் மாற்றினார். இவங்க சேர்ந்து பழைய கட்டுறாங்க. எத்தனையோ வருஷ காலமாச்சு. ஆண்டவர் தான் அதுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிரகாரமே அவர்கள் செய்கிறார்கள். அதே போலதான் இன்றைக்கும் ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவரை தெரிந்து இருக்கலாம்,
ரட்சிப்பின் பாதையில நீ நடந்து பயணித்து வந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்க அர்ப்பணிக்கும் போது, அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவர் அவங்களையும் வரப்போகிற ஆக்கணி தீர்ப்புக்கு விலகி காத்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நோவாவின் நாட்களில் நடந்த அழிவுக்கும் இப்போது நடக்கிற அழிவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருந்தது, அதுக்கு பிறகு ஒரு சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இதுக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது நித்திய வாழ்க்கையா இருக்க போகிறது. 1000 வருஷ அரசா இருக்க போகிறது, அதுக்கு பிறகு நித்திய நித்தியமா தேவனோடு கூட வாழப்போகிற ஒரு அனுபவமா இருக்க போகிறது. திரும்ப இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறது அல்ல. அந்த அழிவுக்கு பிரகாரம் நோவாவும் தன் குடும்பமும் இதே உலகத்தில் வாழ்ந்தாங்க. புதிய உலகம் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில இவர்களும் அந்த பேழைக்குள் இருந்தது மாத்திரம்தான் உலகத்துக்குள் பிரவேசிக்கிறது. அதிலிருந்து தான் ஜனக்கூட்டம் பெருகி 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 வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் ஏற்படுகிற அழிவு, இதுக்கு பிறகு நாம் 1000 வருஷ அரசாட்சியும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு போக போகிறது. அதை பார்க்கிலும் இந்த அழிவு பயங்கரமானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை காலையிலே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜெபிக்கணும், உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், கூட பிறந்தவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். அன்பு இல்லைன்னா தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்னால், தேவன் சொல்லுகிறபடி நடக்கவில்லை என்னால், நம்ம என்னதான் ஊழியர் செய்தாலும், என்னதான் தொண்டுகள் செய்தாலும், என்னதான் ஜனங்களுக்கு முன்பதாய் நன்மையான காரியங்களை செய்தாலும், உன் இறுதியும் தேவனை விட்டு விலகி இருக்குமானால் நீ ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அவைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவராய் இருப்பீர்களானால், உங்கள் குடும்பங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள், அவங்களை அந்த மீட்புக்குள்ள கொண்டு வாங்க. யாரையும் நாம் கட்டாயப்படுத்தி கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு ஜபம் பண்ணணும், முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அன்பா நடந்து கொள்ளணும். அப்படி நம்ம பழக 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 தேவன் தம்முடைய இரக்கங்களை விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். எந்த வயது உள்ளவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும், இப்பத்திலிருந்தாவது அந்த அன்பை நீங்கள் ஆரம்பியுங்கள். இப்பத்திலிருந்தாவது சண்டையை நிறுத்துங்க. இப்பத்திலிருந்தாவது அவங்களோடு கூட இருக்கிற மனஸ்தாபங்கள் மனக்கிளேசங்களுக்கெல்லாம் விட்டு விலகி வந்து தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் தீமைக்கெல்லாம் விலகி காக்கிறவர், நன்மையான பாதைகளிலே நம்மை வழிநடத்துகிறவர், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர். சாத்தானின் சகல சதித்திட்டங்களுக்கும் அந்தகாரனின் ஆதிக்கங்களுக்கும் வான மண்டல பொல்லாத சேனைகளுக்கும் விலகி அற்புதமான பாதையில நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஆகையால் உங்களை தேவ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த 2023 தொடங்கினது ஜனவரி முடிந்து இந்த பிப்ரவரி இறுதி நாட்களில் நாம் முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் ஆயத்தமாகவில்லை என்றால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளும். ஒன்று, அவருடைய எக்கால சத்தம் கேட்கணும், அப்படி இல்லையானால் மரணம் ஒன்று சம்பவிக்கணும். இது ரெண்டும் எந்த நேரத்தில் எப்போது சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் மரிக்கிறத சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம். சடிதியிலே திடீரென்று மரித்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்க இந்த நாளிலே மிகவும் கவனித்து இவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமாய் கொண்டு, ஏன்னா ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் அந்த நாட்களிலே நேரடியாக நோவாவோடு கூட பேசினார். இன்றி ஊழியக்காரர்கள் மூலியமாக கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அடையாளத்தின் மூலியமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இவைகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கப்படுகிறதுக்கு காரணம், திருஷ்டாங்கமாய் வைக்கப்பட்டிருப்பதுக்கு காரணம், தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவை இழந்து போவாதீர்கள். ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வாங்க. அந்த முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. நிலைத்து நிற்கிற கூட்டத்தில் நில்லுங்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலையை தந்த தேவன் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவதற்கு ஜபம் பண்ணுங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்து அற்புதமான பாதையில உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளுக்கான எல்லா தேவைகளும் தேவன் சந்திப்பார், சமாதானத்தை கொடுப்பார், போகிற காரியத்தில் ஜெயத்தை தருவார், தீமைக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதையில தொடர்ந்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உண்மையாகவே மகிமையான காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம்.
நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சி என்னோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையை மாற்றும், நெருக்கத்தை மாற்றும், போராட்டத்தை மாற்றும், அவங்க படுகிற வேதனைகளை மாற்றும். ரட்சிப்பின் பாதையில தொடர்ந்து முன்னேறி வந்து இறுதி வரை நிலைத்து நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடமாற்றங்களையும் நீக்கும், எல்லா ஏமாற்றங்களும் நீக்கும். இவர்களுக்கு விரோதம் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகட்டும். சத்துருவின் எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நான் கடிந்து கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர்களை நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். வான மண்டல பொல்லாத ஆவியின் வல்லமைகளும் அந்தகாரனின் ஆதிக்கங்களும் சாத்தானின் சகல தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்படுவதாக. ஆவியானவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உங்கள் கிருபையின் கரத்துக்குள்ள முற்றிலும் இப்ப கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் இவர்களுக்கு ஜெயமாய் அமையட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆயத்தப்படுங்கள். எச்சரிப்பை தேவ பயத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கான ஆயத்தங்களை செய்யுங்கள். இயேசு வெளிப்படுவார், மறுரூபமாக்கப்படுவோம், மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம். அப்படி இல்லையானால், மரணம் நேரிடுமானால், வரதேசியில நம் நிலைத்து நிற்கிற பாத்திரங்களாய் தேவன் மாற்றுவார். ஒப்புக் கொடுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.